ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மி ஜெயின்மா கிராஃப்ட் கிராஃப்டேன் இன்றைக்கி தான் வந்து சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்லேயே எப்படி கிளே செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் கொண்டு பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது திக்காகிட்டே வரும் இதுக்கு வந்து நம்ம குக்கிங்கோ எதுவுமே பண்ண தேவையே இல்லை நம்ம எக்ஸ்பீரியான வச்சு கூட பண்ணலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிறைய பண்ணி விளாடிக்கலாம் லாஸ்டில் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ ஆட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து எந்த வித மெஷர்மெண்ட்டுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் பவுடர் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செவிக்கால் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய செவிக்கால் ஆட் பண்ணி நிறைய கொஞ்சம் பவுட்ரு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் ஸோ அந்த நிலத்துலேயே வராது அதுக்கப்புறம் அப்படி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சுன்னா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப திடி திடாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் செவிக்கால் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சூப்பராக வரும் ஃபுல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ எனக்கு ஓரளவு திக்காக வந்துடுச்சு திக்காக வந்தக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம கையிலலாம் ஒட்டாது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கையில் கூட லைட்டாக பனைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்கு நமக்கு ஸோ இந்த மாதிரி வந்தக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு தான் செஞ்சுருக்கேன் ஸோ நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு வரும் நான் வந்து ஒரு த்ரீ ஸ்பூன் அளவு தான் பவுட்ரு எடுத்தேன் அதுக்கப்புறம் ஃபெவிகால் ஊற்றுறதுனால அது வந்து மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொஞ்சோண்டு தான் வரும் நமக்கு ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ வந்து கிளே வேணுமோ அவ்வளோ பவுடர் ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கையில் வந்து கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கையில் பிடிச்சி நல்லா உருட்டி உருட்டி எடுங்க அப்போ தான் நமக்கு கிளே வந்து ஒட்டாமல் வரும் கையிலையும் ஒட்டாது ஸோ அவ்வளோதான் நம்ம கிளே வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் லாஸ்டில் வந்து நல்லா பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கிளே செஞ்சோம் பார்த்திங்களா அந்த பவுலை வந்து ஃபஸ்ட்டே தண்ணியில் வந்து ஊற போட்டுருங்க அப்போ தான் கழுவ ஈஸியாக இருக்கும் ஸோ கிளே அவ்வளோதான் நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது அவுட்புட் ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் இந்த கிளே செய்கிறது ஸோ ஒரு டென் மினிட்ஸ் அப்படி தான் எடுத்துக்கும் ஒரு சில பவுடருக்கு மட்டும் வராது ஸோ அதனால் உங்கள் பவுடர்லாம் இந்த க்ளே வந்து ஃபஸ்ட்டு வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பராக நமக்கு வந்து ரிசல்ட் வரும் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ளவர் தான் செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் பண்ணுற வீடியோஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஜாயிங் ட்ரைங்க்னு வரும் Thank you for watching. Bye.